ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆம்கோல் சைடு ஜாயிண்ட் தையல் வந்து ப்ளஸ் மாதிரி வரமாட்டேங்குது. அப்புறம் வந்து பார்த்துட்டா அந்த சைடு தையல் வெய்ஸ்ட்லேருந்து ஸ்லீவ் ரவுண்டு வரைக்கும் நம்ம வந்து தையல் போடுறோம் இல்லைங்களா, அந்த தையல் வந்து நேராக வரமாட்டேங்குது, ஆம்கோல்கிட்ட வந்து பெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ப்ளவுஸும் வந்துட்டு சைடு தையலெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இப்போது இந்த ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா தையல் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துட்டு கிராஜுவலாக, அதாவது வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஸ்லீவ் ரவுண்டு வரைக்கும் கிராஜுவலாக வந்திருக்குன்னு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பேக் பீஸில் நம்ம வந்து செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா, செஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம நாலாக டிவைட் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். இப்போ வந்து செஸ்ட் ரவுண்டு எனக்கு 8.5 இன்ச் வந்திருக்கு, வேஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 7.5 இன்ச் இருக்குது, அதாவது டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச் சேர்த்து 7.5 இன்ச். அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்லீவ், சரிங்களா. ஸ்லீவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோல் ரவுண்டுட்டிருந்து அந்த ஸ்லீவ் ரவுண்டு வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1 இன்ச் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கணும், சரிங்களா. அதாவது அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஆம்கோல்கிட்ட ஒரு லைன் போட்டுக்கோங்க. கையோட டைட் வந்து எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு 1 இன்ச்சுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நீங்கள் போடுற தையல் வந்து பார்த்துட்டிங்கன்னா சைடில் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்லீவையும் பேக் பீஸையும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இதை மார்க் பண்ணுறப்பவே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த லைன் வந்து பார்த்துட்டுங்க ஒரே கிராஜுவலாக நீட்டாக வந்து வந்திருக்கு. இதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா பேக் பீஸோட செஸ்ட் ரவுண்டுக்கும் வெய்ஸ்ட் ரவுண்டுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு மேலே வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தையல் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து வராது. இப்போ வந்து அந்த ப்ளவுஸ் வந்து நான் தைச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். அந்த தையிலெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்கேல் வச்சு லைன் போட்டோமோ அதே மாதிரி தான் வந்துட்டு அந்த ஸ்டிச்சஸும் வந்து இருக்குது. நீங்கள் வந்து வெய்ஸ்ட் ரவுண்டு வந்து அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து ஃபுல் சர்க்கிள் எடுத்துகிட்டு அதை வந்து நாலாக டிவைட் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வச்சுட்டோம் அப்படின்னம்னா நமக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. எனக்கு இந்த ப்ளவுஸோட வெய்ஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 24 இன்ச் இருந்தது, அதை நாலாக டிவைட் பண்ணோம்னா 6 இன்ச் வரும், சரிங்களா. ஆனால் அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து 5 இன்ச்சும் பேக்கில் வந்து 7 இன்ச்சும் இருந்தது. இந்த டிஃப்ரென்ஸ் இல்லாத மாதிரி, அதாவது நாலாக டிவைட் பண்ணி நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக அழகாக வரும். இது பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸோடு நான் வந்து நாளைக்கு ப்ளவுஸ் கட்டிங் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.